ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்னி டிவி. நம்ம இப்போ நிற்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கற்பட்டிங்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை பற்றி பேசுறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை பொதுமக்களுக்கு என்ன அடிப்படை, என்ன விஷயம்னா, அடிப்படையாக ஒரு மருத்துவம் தேவை. அந்த மருத்துவத்துக்கு இங்கே குறை இருக்குதுன்னு நமக்கு ஒரு புகார் ஒன்று நமக்கு வந்துச்சு. அதன் அடிப்படையில் நம்ம இங்கே வந்தோம். நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா, மூளைக்கரைப்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது வந்து தீ பிடிச்சிருச்சு. உள்ளே ஒரு தீ பிடிச்சி ஒரு சின்ன விபத்து. அந்த விபத்தில் உள்ளே இருக்க பொருட்கள்லாம் கூட நிறைய வந்து சேதமடைஞ்சிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாங்க, உடனடியாக பக்கத்தில் இருக்க ஒரு சமுதாய நலக்கூடத்துக்கு இந்த மருத்துவமனையை மாற்றுறாங்க. வழக்கமாக ஒரு சமுதாய நலக்கூடம்ங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு சமுதாய நலக்கூடம் இருக்கும். அந்த சமுதாய நலக்கூடம், அந்த சமுதாய நலக்கூடத்தில் இன்றைக்கி வந்து அரசு ஆஸ்பத்திரி, அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, இப்போ அங்கே அந்த பிரசவம் பார்க்குறதுக்கு அவசரமாக இரவு நேரங்களில் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் பார்க்கறதுக்கான வசதி வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இந்த அரசு ஆரம்ப சூழலையும் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமாக இந்த பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய 10 ஒரு 30 கிராமங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஏன்னா 24 மணி நேரமும் பிரசவம் பார்க்கப்பட்டு வந்த ஒரு மருத்துவமனை. ஒரு அரசு ஆரம்ப சூழலைங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த பகுதி மக்களுக்கு வந்து ரொம்ப, அதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு தலைவலினா, ஒரு காய்ச்சல்னா, ஒரு பாம்பு கடினா, எல்லாத்துக்குமே இந்த அரசு ஆரம்ப சூழலத்தை நம்பி தான் இந்த பகுதி மக்கள் எல்லாமே இருந்திருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, காச நோய்க்கு வந்து மருத்துவம் கொடுத்துருக்காங்க. கொரோனாவுக்கு நேரத்தில் பார்த்திங்கன்னா, அங்கே கொரோனா டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரசு ஆரம்ப சூழ்நிலையம் தற்பொழுது இந்த ஒரு சின்ன தீ விபத்தினால் இப்போ வந்து முடங்கி கிடக்குன்னு சொல்லணும். இப்போ இது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சமுதாய நலக்கூடத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா, பொதுமக்கள் மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவதிக்குள்ள ஆகுறாங்க. என்னென்னா, இட வசதி இல்லை, கழிப்பிட வசதி இல்லை, பொதுமக்கள் வந்துட்டு போகிறதுக்கான அந்த இட வசதி சரியாக இல்லை, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது. இங்கே குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசு ஆரம்ப சூழ்நிலையத்தை வந்து ஒரு புறணமைச்சு மீண்டும் வந்து உடனடியாக அதை வந்து, அதாவது அந்த பில்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது, அதை சின்னதாக ஒரு சர்வீஸ் பண்ணி ரீஒர்க் பண்ணி கொடுத்தாங்கனாலே இந்த அரசு ஆரம்ப சூழ்நிலை வந்து மீண்டும் செயல்பட ஆரம்பிக்கும், இது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 108 வந்து ஆம்புலன்ஸில் வந்து ஒரு குழந்தை பிறந்ததா, அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அரசு ஆரம்ப சூழ்நிலையம் இந்த பகுதியில் தான் வந்து அந்த பெண் இந்த பகுதி தான் இந்த மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. அங்கே மருத்துவம் பார்க்க முடியாதனால 108 அரசு பாளையங்கோட்டை மருத்துவமனைக்கு கொண்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்துச்சு 108. இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த பகுதி மக்கள் வந்து ஆளாகுறாங்க. அதனால் இந்த அரசு ஆரம்ப சூழ்நிலையத்தை விரைந்து திறக்கிறதுக்கு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இது குறித்து இந்த பொதுமக்கள் சொல்கிறத நம்ம கேட்கலாம். அனைப்புறம் பாண்டி, இப்போ நம்ம தற்ப நான் நிற்கிறோட இடம் வந்து ஆரம்ப சுகாதார நிலையம் மூலகருப்பி. இந்த இடத்துல வந்து என்னென்னா, இங்கே உள்ள இங்கே கிராமங்கள் நிறைந்த பகுதி இந்த ஏரியா. இந்த நாங்கள் இங்கேருந்து ஐக்கிரண்டு போனோம், ரெண்டு தொழில்கள் உள்ளது. இங்கே வந்து அரசு ஆரம்ப சுகாதார வந்து இப்போ இந்த இடத்துல தான் தச்சமாக செயல்படுது. இங்கே வந்து பிரசவத்துக்கு வந்து ரொம்ப வசதி கம்மியாக இருக்குது, அடிப்படை வசதி எதுவுமே இல்லை. சரி, நான் இப்போ 2 நாள் மட்டும் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். 108 வந்து ஒரு பொண்ணுக்கு 7 மாதம் குறை பிரசவம் பார்த்தாங்க. நான் அது வந்து ரூமை அடைச்சி போட்டு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால் மாவட்ட நிர்வாகத்தின் உடனடியாக இந்த பிரசவம் பார்க்கக்கூடிய பார்க்க இடத்தை விரைவில் மாற்றி கொடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தின் தலையிட கேட்டுக்கொள்கிறேன்.